with you, Shruti? Karina, what are you doing? Why are you doing this? But he's going to take my hand. That's right, you know what you're doing. You know what you're doing. It's not a problem. If you have a vision, you don't know what you're doing. It's not a problem. It's a big problem. I'm so sorry, Karina, ma'am. தெரியாம பண்ணிட்டே என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு நீ சாரி சொல்ற? தெரியாம தான நடந்துச்சு. பரவால விடு, கவலைப்படாத. என்னடா சொல்றீங்க? இவ்ளோ பெரிய தப்பை யாராச்சும் பண்ணுவாங்களா? வலி இந்த கால்ல இருக்கு. இவ இந்த காலை உடைச்சிட்டா. இந்த பொண்ணு என்ன ஹேண்டிகேப் பண்ணிட்டா. இங்க பாரு, ஒரு சில நேரத்துல இப்படி நடக்கும்டா. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு என்னடா ஆச்சு? அந்த அக்ஷரில இந்த பொண்ணு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணான்றதுக்காக எல்லாத்துலயும் இந்த பொண்ணுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண கூடாது. எனக்கு ரொம்ப வலிக்குது அண்ணா. நீங்க இருந்து கிளம்பு. ये पुण्य बाली याले इंगे तोड़ चेट रखा, नी इन्हें मो इवल काग सपोर्ट पनी रखा, नी इंगेर द मोदला कलंबे, ये पुण्य डू काले नी वड़च टेल्ला, पोंगरे ला, अपरंगे बारे, ना मारी टेन मटु योसी का द, स्पेशली वाने काह है, इधर वरी को आधे करीना मामा दाना रखे, पुरंजिदा, ये रख नल्ला तेरी हो, इधर नी तेरंजिदा ना पन्ना, ये ला करीना माम ना इधर तेरंजे पन्ना लन्ना, इधर कपड़े नी ये दो सोल वैना, गेट आउट श्रुति नी पो, इलाते नांग पात करो निसी कर पो। तब्बल ना, ना उर पेरी बाऊं पनी टा। इंदु पोन्ने नंबी ये नोड काल ना वकीटे कुड़त्र का गुड़ा द। इंदु पोन्ने इंदु वीट को मोनिशा वडे रोंबा आवता नवला रिका। आ नी वोने पने मा, कार्ड के नहीं ले, कुंजो मंजल फोटे डटवा। ना मासाज पने उटा वो कुंजे नेतला सेरिया डवा, नी पो। सरिंगता। நீ கவலைப்படாத மா இல்ல அண்ணா தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க ப்ளீஸ் அந்த பொண்ணுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க நான் போதும் இல்ல நான் என்ன பண்ணுவேன் சரி இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க என்ன நடக்குதுங்க ஆ பிரீதா பிரீதா ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க இந்த பொண்ணு என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறா வாட் என்ன ஹவ் could you do this how dare you எனக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் ஆக போதும் தெரிஞ்சோம் எப்படி நீ என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கலாம் சொல்லு எவ்வளவு தைரியம் உனக்கு प्रीता ये वही अन्न निर्गना ये अंकित तप्पा नारद गटा। I don't believe you। हवा उंगे किटे ये इम्प्ली नारद करो। I know पृथ्वी तपिके नो नारचा। नी ये ना माटी बिरोनो नारचा। हाँ युप्पे ये वना माटी बिटा नी एक्सपोस आईड बे। वो नोडा नानो माटी बे। अपड़ी आईड चना ये लार को नामे ये ना बदल सुलो। हवंगे ये लारो उनके इधर நம்ம ரெண்டு பேரும் நல்லா மாட்டிப்போம் சோ ப்ளீஸ் ப்ளீஸ் மோனிஷா நீ எதுவும் சொல்லாத நீங்க போய் சொல்றீங்களா ஐ ஸ்வேர் ஆன் யூ பிரீதா நான் சொல்றது உண்மை தப்பா நடந்துட்டா இவன் என்ன மொலஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா தெரியுமா ட்ரஸ்ட் மீ கண்டபடி உளறாத ஏய் என்ன உளறாத ஆ பிரீதா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்க கோர்ட்ல சொன்னீங்கல இன்னைக்கு இருக்க கால கட்டத்துல பொண்ணுகளோ பசங்களோ மாட்டி விட்டுறதா சொன்னீங்கல இவன் என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துட்டா ட்ரஸ்ட் மீ And I think இவ ஒருவேளை என்ன என்ன பிருத்வியா இல்லாம ஒருவேளை கரணா நினைச்சிருப்பாளோ ஆ ஆமா இவ கரண்ண கூப்பிட்டுட்டு இருந்தா ஆ இவ ட்ரிங்க் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணு ட்ரிங்க் பண்ணிருக்கா ஷீ இஸ் ட்ரங்க் யா சரி நீ சொல்றது உண்மைதானே நாங்க ஏத்துக்குறோம் இவ ட்ரிங்க் பண்ணிருக்கறதாவே வெச்சுக்கலாம் நாங்க இவ்வளவு நேர கதவு தட்டிட்டு இருந்தோமே நீ எதுக்காக கதவு திறக்கல அத முதல்ல சொல்லு அது நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ண வந்தேன் ஆமா இத வாஷ்ரூம் தான் யூஸ் பண்ண வந்தேன் அப்பதான் இந்த பொண்ணு என்ன நான் இங்க தனியா வரத பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் அத பயன்படுத்திக்க தான் இவ பின்னாடியே வந்திருக்கா அப்புறம் இவ திடீர்னு என் கைய பிடிச்சு இழுத்தா அப்புறம் என் கண்ணை பார்த்து என்ன கொஞ்சம் கொஞ்சமா இவ நெருங்கினா ரொம்ப நெருங்கிட்டா எவ்வளவு நெருங்கினானா அது எனக்கு எனக்கு சொல்லவே வெக்கமா இருக்கு ஏ வெக்கப்படாத சொல்லு அதுக்கு மேல என்ன ஆச்சு சொல்லு நான் அத சொல்றல நீ நீ நடுவுல பேசாத இங்க இது இங்க பாருங்க என் ஃபேஸ் கிரிட்டிக்கல் கேஸ்ல இருக்கல இது இந்த நிலைமைக்கு இவ தான் காரணம் கண்டபடி உளறிட்ட நான் உளறல நான் உண்மையே தான் சொல்றேன் இத எல்லastype நானே பண்ணேன்னு மட்டும் சொல்லிடாத இந்த ரூம் ஃபுல்லா தேடி பாரு மேக்கப் ஐட்டம் எதுவுமே இருக்காது என்ன பார்த்து உளறாதன்னு சொல்ற பிரீதா ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ நான் இந்த பொண்ணு கிட்ட இருந்து விலகி போறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் அனைவ நான் சொன்னதை கேட்கவே இல்ல பிரீதா என் இடத்துல வேற யாராவது இருந்தா இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி கண்டிப்பா ஏதாவது பண்ணிருப்பாங்க ஆனா நான் அப்படி பண்ணல நீங்க இருக்கும்போது நான் இன்னொரு பொண்ணு எப்படி பாப்பேன் அதுக்கு வாய்ப்பே இல்ல யூ نو அதுக்கு அப்புறமா கூட நான் இவ்ளோ தள்ளி போக சொன்னேன் அவ என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டா அடிச்சிட்டே இருந்தா ஆனா நான் திரும்ப கை நீட்டவே இல்ல ஏன் தெரியுமா நான் ரொம்ப நல்லவன் என்னோட பலத்தை காட்டுறதுக்கு ஒரு பொண்ண கை நீட்டிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அப்படியா அது அப்புறம் என்ன
இதுக்கு மேல சொல்றதுக்கு உங்கிட்ட வேற ஏதாவது இருக்கா? யா இருக்கு சொல்லிட்டு இருக்கல. அப்படினா சொல்லு. சீக்கிரமா சொல்லு. நீங்க அமைதியா இருந்தா தான என்னால சொல்ல முடியும். பிரீதா இந்த பொண்ண நான் திரும்ப அடிக்கலங்கறத இவ சாதகமா வச்சிக்கிட்டு என்னை இவ கண்டினியூஸா அடிச்சிட்டே இருந்தா. இதோ இங்க பாருங்க. பிரீதா நீங்களே ஒன்னு சொல்லுங்க. நாம எவ்வளவு முறை மீட் பண்ணியிருக்கோம்? என்னைக்காவது இந்த பொண்ணு என்கிட்ட நடந்துகிட்ட மாதிரி நான் அவங்ககிட்ட நடந்துகிட்டு இருந்திருக்கனா சொல்லுங்க. இல்ல இந்த பிரித்திவி யாரு? முட்டாள். ரொம்ப டிராமா பண்றா. இல்லனா உங்ககிட்ட இந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தனா சொல்லுங்க. கதவு விட்டதெல்லாம் போதும். புரியுதா? Who are you? நீ யாரு? கணவன் மனைவிக்கு நடுவுல நீ யாரு வர்றதுக்கு? தேவையில்லாம உளறாத. புரியுதா? இப்புனா இன்னும் ஆகலல்ல. அதான் அவன் சொல்றான். இன்னும் கல்யாணம் முடியலல்ல. கரனுக்கு பதிலா அவன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா ஒரு நல்ல பொண்ணுக்காக என்ன சொல்லியிருப்பான்? அட நீ தான் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பல்ல, அவன் இடத்துல இருந்தாக்க நீ என்ன சொல்லியிருப்ப? இல்ல பிரீதாவை நெருங்கன்னு சொல்லியிருப்பியா? சொல்லு. அட சொல்லு. இல்ல ரிஷப், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நானும் இதுதான் பண்ணுவேன். நான் ஒரே செகண்ட்ல கையை பிடிச்சு தள்ளி விட்டுருவேன். நான் விடவே மாட்டேன்தான். அப்படினா ஒன்று பண்ணு. இவங்க கையை பிடிக்காம நீ பேசு. தள்ளி போ. நெருங்காத. அட எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்றீங்க? நான் எக்ஸாம்பிள் தான சொல்லிட்டு இருக்கேன். பிரீதா இங்க பாருங்க, இந்த பொண்ணு நினைச்சாதான் எனக்கு டென்ஷனா இருக்கு. கொஞ்சம் இவளை பாருங்களேன், இவ முழுசா போதையில இருக்கா. எனக்கு என்ன தோணுதுன்னா, யாரோ தெரிஞ்சேதான் இந்த பொண்ணுக்கு ட்ரிங்க் கொடுத்துருக்காங்களோன்னு தோணுது. யா ரிஷப், இங்க பாருங்க, நீங்க ரொம்ப நல்லவர் தானே, சோ உங்களால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த பொண்ணுக்கு யார் ட்ரிங்க் கொடுத்தாங்கன்னு தயவு செஞ்சு நீங்க கண்டுபிடிங்க ப்ளீஸ். ஏன்னா அவன் மனுஷனே கிடையாது, அவன் ஒரு மிருகம். அவன் ரொம்ப மோசமானவன். அவனை எப்படியாவது நீங்க கண்டுபிடிச்சிருங்க. இல்ல நானே கேக்குறேன். இல்ல தள்ளியா இருக்கேன். மோனிஷா, உனக்கு யார் ட்ரிங்க் கொடுத்தாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லு சொல்லு. நான் தான். இல்ல நான் இல்ல, யார் கொடுத்தாலும் அவளுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு சொல்ல வந்தேன். ஃபுல்லா குடிச்சிருக்கல்ல. 1 செகண்ட். எனக்கு ஞாபகம் இருக்கு. இவங்க கவனமா பாரு. யார் உனக்கு ட்ரிங்க் கொடுத்ததுன்னு சொல்லு. கரண் தான். கரணா? என்ன சொல்ற? ட்ரிங்க். கரண் தான் எனக்கு ஆல்கஹால்ல இருக்க ட்ரிங்க கலந்து கொடுத்தான். அவன் குடுக்கல. அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்படி எதுவும் ஆகல, நடந்திருக்காது. ஆர் யூ ஷூர் மேம்? இவன் தான் ட்ரிங்க் கொடுத்தானா? உண்மையா? உனக்கு யார் ட்ரிங்க் கொடுத்ததுன்னு சொல்லு. கரண் தான். How could you do this? Shame on you. இவன் என்ன இந்த அளவுக்கு சீப்பா ரொம்ப கேவலமா நடந்துக்கிறான்? இவன் ஒரு பொண்ணுக்கு அவ பெர்மிஷனே இல்லாம ஒரு ட்ரிங்க் கொடுத்திருக்கான். Just shut up. You shut up. How could you do this? பிரீதா, இவனை நீங்க மன்னிக்காதீங்க. இவன் இவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சிருக்கான். இவனை நீங்க என்னைக்கு மன்னிக்காதீங்க. இங்க பாருங்க பிரீதா. ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கீங்களா? அது வந்து என்னோட போன் அடிக்குது. நான் போய் போன் எடுத்துட்டு வரேன். பிரீதா, நீங்க எங்க போறீங்க? இங்க இவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் பேசிட்டு இருக்கோம். நீங்க இவன் இவ்வளவு கேவலமான விஷயத்தை பண்ணிருக்கான், நீங்க வெளியே போறன்றீங்க. உங்க போன் எப்ப அடிச்சது எனக்கு கேட்கவே இல்லையே. ஹலோ சார், போன் சைலண்ட்ல இருக்கு. சைலண்ட்ல யாருக்கும் ரிங் டோன் கேட்காது. உனக்கு மட்டும் காது கேக்குதா? உன் காதுக்கு மட்டும் கேட்டுருமா என்ன? எனக்கு எல்லாம் தெரியும். நீ முதல்ல நிறுத்து. உனக்கு மட்டும் தான் காது அதிகமா கேக்குதுன்னு நினைக்கிறேன். சைலண்ட்ல இருக்கு. இப்படி கேட்டு நிறுத்து. ஒரு நிமிஷம் பிரித்வி. ஐ மீன் ஒரு நிமிஷம் பிரித்வி. உங்க முகத்தை கொஞ்சம் பாருங்க. எவ்வளவு காயமா இருக்கு. ஹேர் வேற மெஸ்ஸியா இருக்கு. நீங்க பார்க்க நல்லவே இல்ல. நீங்க ப்ளீஸ் உங்க ஃபேஸை கொஞ்சம் சரி பண்ணுங்களேன் ப்ளீஸ். உங்களோட டைனமிக் பர்சனாலிட்டி கொஞ்சம் கூட தெரியவே இல்ல. டைனமிக்? அது நீங்க தான் டைனமிக் டாக்டர். என்ன சரி பண்ண முடியும்னா அது உங்களால மட்டும் தான் முடியும். நீங்க ஏன் கூட வாங்க? நீங்க வந்து என்ன குணப்படுத்துங்க. எல்லாரும் எதுக்காக இங்க நிக்கிறீங்க? வாங்க, இவங்க ரெஸ்ட் எடுக்கணும்ல. அப்பதான் இவங்க ப்ராப்பரா தெளிவாவாங்க, கான்சியஸ் ஆவாங்க. இவங்களுக்கு ரெஸ்ட் வேணும். வாங்க. நான் தான் பிரித்வி தி கிரேட்.
நான் எப்பவுமே 2 நிமிஷத்துல யாரா இருந்தாலும் என் வழிக்கு கொண்டு வந்துடுவேன். இப்போ உங்களோட கனவெல்லாம் மண்ணோட மண் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு மோனிஷாவும் கிடைக்க மாட்டா, அவளோட ரெக்கார்டிங்கும் கிடைக்காது. எனக்கு ரொம்ப வலிக்குது பிரீதா, இங்க பாத்தீங்களா, ரொம்ப மோசமா அந்த பொண்ணு என்ன ஹிட் பண்ணிருக்கா, ரொம்ப வலிக்குது. பிளீஸ் ஏதாவது சீக்கிரம் பண்ணுங்களேன் பிளீஸ். நம்ம எந்த ரூம்க்கு போலாம்? மருந்து வச்சுட்ட எங்ககிட்ட ரூம் இருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் இருக்கு, வரியா? ஒன் செகண்ட். அதாவது பிரீதா, இங்க காரிடோர்ல உட்கார முடியாது, ஏன்னா இங்க நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. அதாவது ரூம்க்கு போய் தானே மருந்து வச்சு விட முடியும். பிளீஸ் சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க, எனக்கு வலிக்குது. அது சரி, வாங்க நம்ம போலாம். எதுக்கு பிருத்வியோட முகம் இப்படி இருக்கு? ஏதோ புல்டோசர் ஏறின மாதிரி இருக்கு. எஸ், காட் இட். கரண் சார், கரண் சார், நீங்க பிருத்வியை நல்லா அடிச்சிருக்கீங்க போல இருக்கே. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். அப்படி நடந்திருந்தாக்கா நல்லா இருந்திருக்கும். புரியல. அப்படின்னா நீங்க அவர் அடிக்கலையா? மோனிஷா அடிச்சா. மோனிஷாவா? எப்படி? அந்த ஃபேஸ் பேக்கான காரணம் என்னன்னு சொல்லு. நான் போய் அந்த மங்கி எங்கன்னு பார்த்துட்டு வரேன். கரண் சார், அட ரிஷப் சார். அவ சொல்லுவா, நானும் போய் பார்த்துட்டு வரேன். சமீர், நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? ஆ, கேளு. உன்னை பொறுத்த வரைக்கும் பிரீதாக்கா பிரீதாக்கா தானே? புரியல. அதாவது உன்னோட ரெண்டு அண்ணாங்க கிட்டயும் எனக்கு மிக்ஸ் ஃபீலிங் வருது சில நேரத்துல. இல்ல, மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி ஃபீலிங் உனக்கு புரியுதுல? புரியுது. புரிஞ்சுக்கோ. ஏன் புரியுது? சரி, அதெல்லாம் விடு. முதல்ல அந்த சோனியக்காரி, அதாவது மோனிஷா, அவனோட கதையை எப்படி கந்தலாக்கணும்னு சொல்லு. அது மோனிஷா ட்ரிங்க் பண்ணிருந்தால. ஆமாமா. அப்புறம் சரி விடு, நான் அப்புறம் சொல்றேன். ஒரு நிமிஷம், அப்புறம் எதுக்கு இப்பவே சொல்லு. நான் அதான் அப்புறம் சொல்றேன்னு சொல்றேன்ல. அட, இப்ப சொல்றதுல என்ன பிரச்சனை? அப்புறமா சொல்றேன். நான் இப்பவே தெரிஞ்சுக்கணும். சரி கேளு. மோனிஷா குடிச்சிருந்தா, அவ போதில பிருத்விய கரணனா நினைச்சுக்கிட்டு அவ அது பண்ணிட்டா. என்ன பேசுற நீ? ஏய், இல்ல 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 இல்ல, அது இல்ல, அது இல்ல, அது அது இல்ல. அப்புறம் இப்படி இப்படி பண்ணா? நான் சொல்றது உனக்கு புரியுதுல? இல்ல, அவ என்ன பைத்தியமா? போதையில அந்த மோனிஷாக்கு பிருத்விக்குள்ள கரண் எப்படி தெரிஞ்சாரு? அது மட்டும் இல்லாம அவ இப்படி பண்ணிருக்கா? இத என்னால நம்பவே முடியலையே. இந்த பிருத்வி ரொம்ப மோசமான கேவலமான ரவுடியா இருக்கான். இவனை விட்டா பித்தளைய கூட தங்கம்னு சொல்லி வித்துருவான். நான் இவன் கிட்ட இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்ஃபேக்ட், நீயே இவன் கிட்ட இருந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். பச்சோந்தி கூட 7 நேரத்துல தான் மாறும். ஆனா இவன் இருக்கானே, இவனுக்கு எத்தனை நேரம் இருக்குன்னு தெரியல. இவன் நினைச்சு நினைச்சு நேரத்தை மாத்திக்கிட்டே இருக்கான். இவனோட கேம் இன்னைக்கு முடிச்சிடலாம்னு பார்த்தோம், ஆனா கடைசியில நினைச்ச மாதிரி கேமை மாத்திட்டு போயிட்டான். நம்ம பேராசை பட்டோம், ஆனா அதுக்காக அந்த ஆசைய கொடுத்தது யாரு? அவன் தானே? இல்ல, எல்லாருக்கும் முன்னாடி அவன் என்ன சொன்னான்? அதாவது நான் மோனிஷா அவனை மொலஸ் பண்ணாலாம், நான் அவனை எனக்கு ஒரு விஷயத்த நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எதுக்குமே கன்ஃபியூஸ் ஆகல. இவங்களை பத்தி உனக்கு தெரியாது. இவங்க உடனே மொபைல் எடுத்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருந்தா. இன்னைக்கு மட்டும் அவங்க ரெக்கார்ட் பண்ணிருந்தாங்கன்னா நீ கண்டிப்பா எக்ஸ்போஸ் ஆயிருந்திருப்ப. எப்படியோ நீ தப்பிச்சிட்டல, அதை நினைச்சு சந்தோஷப்படு. நீ அதெல்லாம் விடு. I know, because of you. ஒருவேளை நீ அங்க வராம இருந்திருந்தா, இந்த ரூம்ல இருந்து கூட்டிட்டு வராம இருந்திருந்தா, அப்ப என்னோட நிலைமை இன்னைக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். I am also sorry. மோனிஷா, நான் என்ன பண்றது? லண்டன்ல இருந்து வந்ததுமே உன் வீட்டுக்கு போனோம், உன் வீட்ல யாருமே இல்ல. எல்லாமே சீக்கிரமா நடந்து போயிருச்சு. நான் இங்க வந்து பார்த்தா நீயும் கரணும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அதனால நீ கரணுக்காக ஃபீல் பண்றியோன்னு நினைச்சிட்டேன், என்ன ஏமாத்திட்டியோன்னு நினைச்சிட்டேன். I am sorry. கரணுக்காக நான் உன்னை ஏமாத்துவேன்னு உன்னால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடிஞ்சது? உனக்குதான் நல்லா தெரியும்ல நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னு. நானும் தான் மோனிஷா. ஐ திங்க் நான் இப்ப கிளம்புறேன். யாராவது பாத்துட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். நான் இங்க இருந்து கிளம்புறேன். அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இரு. ஒன்னு பண்ணலாம். நான் உன்னை பேக் டோர் வழியே அனுப்பிடுறேன். வா, என் கூட வா போலாம்.
பெரிய விஷயம்தான். முகத்தில் அடிப்பட்டா எல்லாருக்கும் வலியை தானே கொடுக்கும். எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, எனக்கு என் பிரீத்தாவை கொடுத்துருக்கு. பிருத்வியோட பிரீதா, நீ பிருத்விக்கு மட்டும்தான். நீங்க உட்காருங்க. எதுக்காக நிக்கிறீங்க? நான் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன், இது வீங்காம உங்களை பார்த்துக்கும். பிளீஸ் சிட். எனக்கு எவ்வளவு அடிபட்டிருக்குன்னு செக் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்பவே வலிக்குது. அண்ட் மோனிஷா, மை காட், அந்த சைலண்டா இருக்கிற பொண்ணு எப்படி இவ்வளவு வயலண்டா மாறினானு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏதோ நல்ல வேலையா நான் என்ன காப்பாத்திக்கிட்டேன், இல்லைன்னா பிரீதா இன்னைக்கு என்னோட பாடி முழுக்க ஆயில்மெண்ட் வைக்க வேண்டி வந்திருக்கும். பிரீதா, நான் உன்னை சொல்லட்டுமா? உங்களை தவிர வேற எந்த பொண்ணும் என்ன டச் பண்ணவே கூடாது. நான் அதை ஒத்துக்க மாட்டேன். நீங்க மட்டும்தான் என்ன டச் பண்ணணும். ஓகே, இப்ப டச் பண்ணுங்க, டச் பண்ணுங்க. அது ஆஸ் அ டாக்டரா நீங்க டச் பண்ணல? கொஞ்சம் எரியும். வாவ் பிரீதா, என்னோட பிரீதா ரொம்பவே கியூட்டா, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கா. இவளை பார்த்தா யாரா இருந்தாலும் காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் தான் முட்டாள்தனமா அந்த மோசமான ஷேர்லின் பின்னாடி போய் சுத்திக்கிட்டு இருக்கேன். பிரீதா மாதிரி யாருமே இல்லைங்கிறத நான் ஏன் ரியலைஸ் பண்ணாமலே இருந்துட்டேன். ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப ஸ்மார்ட், கேரிங். அடடா, இதோ பைத்தியக்காரனுங்க வந்துட்டானுங்க. நானும் எவ்வளோ சூப்பராக இவனுங்களை பைத்தியக்காரனுங்களை மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிரீதா ஏன் கூட இங்கே உட்காந்துருக்கா? ஆனால் இவனுங்க என்னை பார்த்து பார்த்து ஜலஸ் ஆகிறானுங்க. இதே மாதிரி இவனுங்களை காயப்படுத்தி ஜலஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். புரியுதாடா பிரதர்ஸ்? சாரி, ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் வலிக்கதா செய்யும். நான் இதை கம்ப்ளீட் பண்ணிடுவா. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னை இவ்வளோ நெருங்கினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என் கிட்ட எனக்காக வந்திருக்கீங்க, என்ன கேர் பண்ண வந்திருக்கீங்க. இதுக்கான அர்த்தம் என்ன? இன்னைக்கு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களே சொல்லிடுங்க, உங்களுக்கு என் மேல காதல் இருக்குன்னு சொல்லுங்க. That you love me. பிரீதா, அம்மா உன்னை கூப்பிடுறாங்க. இவன் கையை விட்டுட்டு, அதாவது கேக் கட் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். வா, என்ன பார்த்துட்டு இருக்க, வான்னு சொல்றேன்ல. பிரீதா, இன்னும் ஆயில்மெண்ட் வச்சு முடிக்கல. அட, நான் வச்சு விடுறேன் பிரீத்திவ் சார், அதை என்கிட்ட கொடுங்க. வாங்க. ஆமா, வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் போ. உனக்கு கையில வலி இருக்கா? இல்ல. அடிபட்டிருக்குல? இல்ல. அப்ப நீயே வச்சுக்கோ. இந்த ஆயில்மெண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு தான் தேவைப்படும். முட்டாள் பிரதர்ஸ், என்னை பார்த்து எவ்வளவு பொறாமப்படுறீங்க நீங்க. ஒரு நாள் இதே பொறாமையிலேயே நீங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்க. நான் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. பிரீதா, என்னோட பிரீதா, இன்னைக்கு கொஞ்ச நேரம் தான் என் கூட இருந்தா, ஆனா கூட இருந்தால இன்னைக்கு எனக்கு இது போதும்னு தோணுது. நாளைக்கு நான் வேற ஏதாவது பண்றேன், புதுசா ஏதாவது, ரொம்ப பெருசா ஏதாவது ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்ப நான் போய் கேக் கட்டிங் செரிமனியை அட்டன் பண்றேன்.
மற்றவங்களுக்கு இது ஒரு பர்த்டே கேக்கா தான் இருக்கும். ஆனால் எனக்கு இது ஒரு வின்னிங் கேக். ஏன்னா நான் என்னுடைய பப்பட்ஸ், அதாவது ஓவர் ஸ்மார்ட் மோனிஷா, அப்புறம் அந்த கேவலமான பாய் ஃப்ரெண்டுடைய உண்மையை வெளியே வராமல் காப்பாற்றியிருக்கேன். விச் மீன்ஸ் என்னுடைய எதிரிங்க லாஸ் அண்ட் ஐ வான் அண்ட் ஐ வான் என்னோட பிரீதாவையும் தான். இன்னைக்கு பிரீதா எனக்கு ரொம்பவே நெருக்கமாக இருந்தா, என்ன டச் பண்ணா, டச் போர்ட். சரி, இந்த சந்தோஷத்தை ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாட வேண்டியதுதான்.